அதிர்ஷ்டம் என்ற சொல்லை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் அதிர்ஷ்டசாலி, எனக்குத்தான் அதிர்ஷ்டம் இல்லை என்று எத்தனையோ பேர் புலம்ப கேள்விப்பட்டிருப்போம். நாம் சந்திக்கவிருக்கும் வரலாற்று நாயகர் அதிர்ஷ்டத்தை இவ்வாறு விளக்குகிறார். Luck is a dividend of sweat. The more you sweat, the luckier you get. அதாவது அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் சிந்தும் வியர்வைக்கு கிடைக்கும் வட்டி. எவ்வளவுக்கு எவ்வளவு வியர்வை சிந்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் கூடும். உழைப்பும் அதற்காக சிந்தப்படும் வியர்வையும் தான் நம் உயர்வை நிர்ணயிக்கிறது என்ற உண்மையை அழகாக சொன்னதோடு அதனை வாழ்ந்தும் காட்டிய ஒருவரைத்தான் நாம் சந்திக்கவிருக்கிறோம். பலர் வேலை ஓய்வை பற்றி சிந்திக்க தொடங்கும் 52 வயதில் ஒரு தொழிலை தொடங்கி அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து சேர்த்தவர் அவர். அவரது பெயரை சொன்னால் பெரும்பாலோருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தொடங்கிய தொழிலின் அல்லது நிறுவனத்தின் பெயரை சொன்னால் 3 வயது குழந்தை கூட குதூகலிக்கும். ஆம், ஹாம்பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், மில்க் ஷேக் என்றவுடன் நம் நினைவுக்கு வரும் பெயர் மெக்டானல்ஸ் ஆகத்தான் இருக்கும். 1955 தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்று 121 நாடுகளில் 30,000 உணவகங்களாக விரிவடைந்திருக்கிறது. பில்லியன் கணக்கானோரின் உண்ணும் பழக்கத்தையே மாற்றியமைத்த அந்த உணவக புரட்சி எப்படி சாத்தியமாயிற்று? பாருங்கள், எம் என்ற தங்க வளைவுகளை உலகுக்கு தந்த திரு ரே க்ராக்கின் வாழ்க்கையை அலசி பார்ப்போம். ரேமண்ட் ஆல்பர்ட் க்ராக் 1902 அக்டோபர் 5 சிக்காகோவில் பிறந்தார். கல்வியில் அதிக நாட்டம் இல்லாத அவர் உயர்நிலை கல்வியை முறையாக முடிக்காமலேயே வெளியேறினார். பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வேலையாக செய்ய தொடங்கினார். முதலாம் உலக போர் சமயத்தில் அவர் 90 அடிப்படையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக சில காலம் இருந்தார். சிறிது காலம் ஓர் இசைக்குழுவில் இசைக்கலைஞராக இருந்தார். பொருள்களை விற்பனை செய்வதில் அவருக்கு தனி ஆர்வம் இருந்தது. எனவே விற்பனை முகவராக பணியாற்ற தொடங்கினார். ஆரம்பத்தில் லில்லி டியூலிப் கப் கம்பெனி என்ற நிறுவனத்திற்காக காகித கப் மற்றும் தட்டுக்களை விற்பனை செய்து வந்தார். பின்னர் மில்க் ஷேக் தயாரிக்கும் இயந்திரங்களை விற்க தொடங்கினார். அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்து மில்க் ஷேக் இயந்திரங்களை விற்றார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் விற்பனை துறையில் இருந்த பிறகுதான் உணவகம் திறக்கும் எண்ணம் அவருக்கு உதித்தது. கலிபோர்னியாவின் சான் பெர்னடினோ என்ற பகுதியில் டிக் மெக்டானல், மேக் மெக்டானல் என்ற 2 சகோதரர்கள் ஒரு ஹாம்பர்கர் உணவகத்தை நடத்தி வந்தனர். 1954 அந்த சகோதரர்கள் 8 மில்க்ஷேக் இயந்திரங்களை ரே க்ராக்கிடமிருந்து வாங்கினர். ஏன் அவர்களுக்கு இவ்வளவு இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன என்று வியந்த அவர் அவர்களின் உணவகத்தை சென்று பார்வையிட்டார். மக்கள் வரிசை பிடித்து நின்று உணவு வாங்கிச் செல்வதை கண்டார். தேவையை சமாளிக்கத்தான் அந்த சகோதரர்களுக்கு அத்தனை இயந்திரங்கள் தேவைப்பட்டன என்பதை உணர்ந்தார். அந்த உணவகத்தின் தூய்மையும் எளிமையும், உணவின் நியாயமான விலையும், அதிக நேரம் காக்க வைக்காமல் உணவை விரைவாக தயாரித்த பாங்கும் அவரை வெகுவாக கவர்ந்தன. 15 காசுக்கு ஒரு பர்கர், 10 காசுக்கு ஃப்ரைஸ், 10 காசுக்கு ஒரு மெதுபானம். அவற்றை விரைவாக வாங்கிச் செல்வது மக்களுக்கு பிடித்திருந்ததையும் அவர் கவனித்தார். அம்மாதிரியான உணவகங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு என்பதை அந்த கணமே கண்டுகொண்டார் ரே க்ராக். உடனே அந்த சகோதரர்களிடம் பேசி அதே போன்ற உணவகங்களை பிரான்சைஸ் எனப்படும் நிறுவன உரிமம் முறையில் நாடு முழுவதும் திறக்கலாம் என்று ஆலோசனை கூறியதோடு தானே அதற்கு முகவராக இருப்பதாகவும் கூறினார். அந்த சகோதரர்களும் இணங்கவே அடுத்த ஆண்டே, அதாவது 1955 தனது முதல் மெக்டானல்ஸ் உணவகத்தை இலினோயின் டெஸ் பிளெயின்ஸ் என்ற பகுதியில் திறந்தார். நிறுவன உரிமை தொகையிலிருந்து முகவருக்கான தொகை மட்டும்தான் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அந்த உணவகத்தின் வருமானம் அவர் பெற்ற தொகையை விட அதிகமாக இருந்தது. இருப்பினும் அதே போல் நாட்டின் மற்ற பகுதிகளில் மெக்டானல்ஸ் உணவகங்களை பிரான்சைஸ் அடிப்படையில் திறப்பதிலேயே அவர் அதிக கவனம் செலுத்தினார். 6 ஆண்டுகள் கழித்து மெக்டானல்ஸ் சகோதரர்களுக்கும் ரே க்ராக்குக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு 2.7 மில்லியன் டாலரை கொடுத்து மெக்டானல்ஸ் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த உரிமையையும் பெற்றார் ரே க்ராக். ஆனால் தங்கள் முதல் சான் பெர்னடினோ உணவகத்தை மட்டும் விற்க அந்த சகோதரர்கள் மறுத்துவிட்டனர். ரே க்ராக் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கடைக்கு நேர் எதிரே ஒரு மெக்டானல்ஸ் உணவகத்தை தொடங்கினார்.
அந்த சகோதரர்கள் தங்கள் சொந்த உணவகத்தை மூட வேண்டியதாயிற்று. தரம், தூய்மை, விரைவான சேவை, நியாயமான விலை, இவற்றை தாரக மந்திரங்களாக கொண்டு செயல்பட்டதால் மெக்டொனால்ட்ஸ் உணவகம் அசுர வேகத்தில் வளர தொடங்கியது. முதல் உணவகம் திறக்கப்பட்ட 5 ஆண்டுகளில் அமெரிக்கா முழுவதும் 200 உணவகங்கள் திறக்கப்பட்டன. 10 ஆண்டுகளில் ரே க்ராக்கின் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் பங்குச் சந்தையில் இடம் பிடித்தது. மெக்டொனால்ட்ஸ் உணவகத்தை முதலாளித்துவத்தின் சின்னம் என்று ஒதுக்கிய சோவியத் மண்ணிலும் 1990 அது கால்பதித்தது. உலகின் ஆக சுறுசுறுப்பான மெக்டொனால்ட்ஸ் உணவகம் ரஷ்யாவில் தான் இயங்குகிறது. உலகின் ஆகப்பெரிய மெக்டொனால்ட்ஸ் உணவகம் 1992 சீனாவில் திறக்கப்பட்டது. இன்று உலகின் எந்த மெக்டொனால்ட்ஸ் உணவகத்திற்கு நீங்கள் சென்றாலும் உணவின் சுவை கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருக்கும். அதற்கு காரணம் உணவு தயாரிக்கும் முறையும் அளவுகளும் உலகம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதுதான். மெக்டொனால்ட்ஸின் இமாலய வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். அதோடு காலத்துக்கு ஏற்பவும் அது மாறி வந்திருக்கிறது. உதாரணத்திற்கு, அந்த உணவகங்களில் வேலை செய்ய ஆரம்பத்தில் 13 வயதினரை தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் 1980களுக்கு பிறகு பெரியவர்களும் வேலைக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். மேலும் மாறும் சுவைகளுக்கு ஏற்றவாறு ஹாம்பர்கரை தவிர்த்து மீன், கோழி பர்கர்களும் காலை உணவுகளும் சேர்த்துக் கொள்ளப்பட்டன. 1977 கிரைண்டிங் இட் அவுட் என்ற தனது சுயசரிதையை எழுதி வெளியிட்டார் ரே க்ராக். அதில் அவரது முதல் வரிகள் இவை: I have always believed that each man makes his own happiness and is responsible for his own problems. அதாவது, ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியை தானே உருவாக்கிக் கொள்கிறான், அதேபோல் அவனது பிரச்சனைகளுக்கும் அவனே பொறுப்பு. மெக்டொனால்ட்ஸ் என்ற உணவக புரட்சியின் மூலம் தனது மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு ஹாம்பர்கர் கிங் என்ற பெயரெடுத்த ரே க்ராக் 1984 ஜனவரி 14 தனது 82வது வயதில் கலிபோர்னியாவில் காலமானார். இனி சில புள்ளி விவரங்களை பார்ப்போம். ஜெராக்ஸ் நிறுவனம் $1 பில்லியன் சம்பாதிக்க அதற்கு 63 ஆண்டுகள் பிடித்தன. அதே தொகையை சம்பாதிக்க IBM கணினி நிறுவனத்திற்கு 46 ஆண்டுகள் ஆயின. ஆனால் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் $1 பில்லியன் 22 ஆண்டுகளில் ஈட்டியது. தரத்திற்கும், தூய்மைக்கும், சுவைக்கும், விரைவான சேவைக்கும், நியாயமான விலைக்கும் உலகம் தந்த பரிசு அது. அப்படிப்பட்ட வருமானத்தை குவித்த ரே க்ராக் கூறிய இன்னொரு பொன்மொழி என்ன தெரியுமா? If you work just for money, you will never make it. But if you love what you're doing and you always put the customer first, success will be yours. பணத்திற்காக நீங்கள் வேலை செய்தால் உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் எதையும் ஆழமான விருப்பத்தோடு செய்து வாடிக்கையாளர்களை முதன்மையாக கொண்டால் வெற்றி உங்களுடையது. எவ்வளவு உண்மை! இன்று உலகம் முழுவதும் 30,000 மெக்டொனால்ட்ஸ் உணவகங்களில் அன்றாடம் 46 மில்லியன் பேர் உணவுண்டு மகிழ்கின்றனர். அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வரும் ஒன்றல்ல, வியர்வை சிந்தி உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் ஒன்று என்பதை வாழ்ந்து காட்டியவர் ரே க்ராக். வாய்ப்புகளை கண்டுகொள்ளும் திறமையும் தரம், தூய்மை, விரைவான சேவை ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டதும், உழைப்புதான் உயர்வை தரும் என்ற நம்பிக்கையும், கனவுகளை நனவாக்கிக் கொள்ள வயது ஒரு தடையல்ல என்ற தைரியமும் தான் ரே க்ராக் என்ற ஹாம்பர்கர் மன்னனுக்கு விரைவு உணவகம் என்ற வானத்தை வசப்படுத்தின. அதே பண்புகள் நமக்கு கூட வானத்தை வசப்படுத்தும் என்பதில் சந்தேகம் ஏதும் உங்களுக்கு உண்டா?